இன்றைக்கான காணொலியில் நம்ம மூணு அப்டேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்தியாவோட ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தோட என்ஜினில் ஆரம்பித்து ரஷ்ய நியூக்ளியர் பவர்டு நீர்மூழ்கி கப்பலையும் இந்திய நியூக்ளியர் பவர்டு நீர்மூழ்கி கப்பலையும் பக்கத்து பக்கத்தில் நிறுத்தி ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை வெளியிட்டு ரெண்டு சம்மரினோட டிசைனை பற்றின சில கமெண்ட்ஸை வெளியிட்டிருக்காங்க. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான செய்திகளை தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல்ல இந்தியாவோட அந்த ஃபைட்டர் ஜெட் தொழில்நுட்பத்தில் இருந்து ஆரம்பிக்கலாம். ஏஎம்சி அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று போய்கிட்டு இருக்கு. இதன்படி ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை நம்ம உருவாக்கப்பட போகிறோம். இப்போ இந்த போர் விமானத்துக்கு ஒரு ஃபைட்டர் ஜெட் என்ஜின் அப்படின்றது தேவைப்படுது. இந்த என்ஜினை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்றப்ப அதை ரெண்டாக நம்ம பிரிக்கிறோம், மார்க் ஒன் மார்க் டூ அப்படின்னு. மார்க் ஒன்னில் F414 அப்படின்ற என்ஜினை போட போகிறோம். மார்க் டூவில் நம்ம இதுக்கு முன்னாடி இல்லாத மாதிரி ஒரு புது என்ஜினை உருவாக்க போகிறோம். இப்போ புது என்ஜினை உருவாக்க போகிறோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் முக்கியமான சில அப்டேட்ஸ் வந்துருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது ரொம்பவே ஜியோகிராஃபிக்கலி நிறைய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸை கொண்டது. வடக்கில் பார்த்தீங்க அப்படின்னா குளிர் அதிகமாக இருக்கும், தெற்கில் பார்த்தீங்க அப்படின்னா வெயில் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி குளிரையும் வெயிலையும் தாங்கி ஹாட் அண்ட் ஹியூமிட் கண்டிஷனில் ஒரு என்ஜின் ரன் ஆகணும் அப்படின்னா அது அதோட 100% எஃபிஷியன்சிக்கு ரன் ஆகாது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் ஸ்வீடனில் இருக்கக்கூடிய சாப் கிரிப்பின் போர் விமானத்தோட அந்த என்ஜினோட அந்த பர்ஃபார்மன்ஸை அந்த நாட்டில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அது வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அதே என்ஜின் அதே பொரிமாணத்தை கொண்டு வந்து இந்தியாவில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா 10% அதோட சக்தியை இழந்துவிடும். இதுதான் எல்லா பொரிமாணங்களில் இருக்கக்கூடிய கேஸு. ரஃபேல் பொரிமாணங்களும் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் அது எப்படி செயல்படுதோ அதை விட 10% கம்மியான என்ஜின் பெர்ஃபார்மன்ஸை கொண்டு தான் இந்தியாவில் செயல்படும். ஸோ அந்த அளவுக்கு உயரிய டெம்பரேச்சரை தாங்கிறதுக்கு அந்த என்ஜினில் நம்ம மாடிஃபிகேஷனை கொண்டு வந்தால் மட்டும்தான் அந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது குறையாது, ஒரே லெவலாக இருக்கும். இந்தியா முழுக்க நீங்கள் எங்கே கொண்டு போய் நிறுத்தினாலும், இல்லை நீங்கள் அந்த மாடிஃபிகேஷனை பண்ணலை அப்படின்னா வடக்கில் இருக்கிற விமானம் மட்டும் அதோட பெர்ஃபார்மன்ஸ் 100% இருக்கும். வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில், ஹாட்டாக இருக்கக்கூடிய பகுதிகளில் அதே என்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 90% இருக்கும். இப்போ இந்த 10% என்னடா பெருசாக மாற்றம் வந்த போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரெண்டு ஏவுகணைகளை எடுத்துகிட்டு போக முடியாது, அந்த அளவுக்கு மாற்றம் வரும். ஸோ இந்த பிரச்சனைகளெல்லாம் நம்ம சமாளிக்கணும் அப்படின்னா நம்ம உருவாக்குற இந்த 110 kN த்ரஸ்ட் இருக்கக்கூடிய என்ஜினில் இருக்கிற கோரை நம்ம ரீடிசைன் பண்ணணும். அந்த ரீடிசைனிங் ப்ராசஸை தான் நம்ம வெளிநாடு கம்பெனிஸோடு சேர்ந்து பண்ணுறதா இருக்கும். GTRE அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த என்ஜினை உருவாக்குற நிறுவனம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நிறுவனத்துக்கு இந்த கோர் காம்பனண்ட்டை ஹீட் அதிகமாக இருந்தாலும் எப்படி எஃபிஷியண்ட்டாக வேலை செய்யுன்றதை டிசைன் பண்ணுறதுக்கு தான் மேலை நாடுகளில் இருக்கக்கூடிய சில கம்பெனிஸ் நமக்கு உதவி செய்ய போகிறாங்க. அண்ட் அப்படி உதவி செஞ்சு உருவாக்கப்பட போகிற என்ஜின் தான் ஃப்யூச்சர். இந்த ஒரு என்ஜின் மட்டும் போதுமா, அடுத்தடுத்து நம்ம விமானங்களை உருவாக்கணுமே, இப்போ 6ம் தலைமுறை விமானங்கள், 7ம் தலைமுறை விமானங்கள்லாம் நம்ம உருவாக்கணுமே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் சொல்கிறாங்க. இப்போது இந்த என்ஜினோட கான்செப்ட் அப்படின்றது வெறும் வெப்பத்தை தாங்குற மாதிரி இல்லாமல் என்ஜினோட அந்த கோர், ட்ரை கோரு வெட் கோர், அதாவது ட்ரை த்ரஸ்ட் வெட் த்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுத்தோட கோரையும் எக்ஸ்பேண்ட் பண்ணி அதோடய சைஸை பெருசாக்குற மாதிரி தான் டிசைன் பண்ண போகிறாங்க. இப்போது நார்மலாக உருவாக்கின என்ஜின், அதாவது நார்மலாக ஏஎம்சிஏக்கு அப்படின்னு சொல்லி உருவாக்குற இந்த என்ஜின் வந்து 75 kN ட்ரையிலையும் 110 kN வெட்டிலையும் கொடுக்கும். ஆனால் ஃப்யூச்சரில் 6ம் தலைமுறை போர் விமானத்தை உருவாக்குறாங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற கோரோட சைஸை மட்டும் பெருசாக்கிட்டு 75 kN ட்ரை அப்படின்றத 85-90 kN கொண்டு போகலாம், வெட்டை வந்து 130-140 வரைக்கும் கொண்டு போகலாம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸோட அப்ரோச் தான். யூஎஸும் பல நேரங்களில் அவங்களோட என்ஜின்ஸில் இந்த மாதிரி மாடிஃபிகேஷன்ஸை பண்ணுவாங்க. ஏன் F414 நம்ம வாங்குகிறோம் பார்த்தீங்களா, யூஎஸோட என்ஜின் ஏஎம்சிஏ மார்க் ஒன்னுக்கு அந்த என்ஜின்லையும் இதே மாதிரியான மாடிஃபிகேஷனை பண்ணியிருக்காங்க. F414 என்ஹான்ஸ்டு வேரியண்ட் அப்படின்னு அவங்க அதை சொல்லுவாங்க. என்ஹான்ஸ்டு வேரியண்ட்டோட த்ரஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மார்க் டூவோட ஸ்பெக் என்னவோ அந்த அளவுக்கு ஸ்பெக் இருக்கும். ஸோ அதே மாதிரியான ஒரு கான்செப்டை தான் நம்ம உள்ளே கொண்டு வந்து நம்மளோட என்ஜின்ஸை 6ம் தலைமுறை 7ம் தலைமுறைக்கும் புஷ் பண்ணுற மாதிரி நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இதுதான் இப்போ இருக்கிற முக்கியமான என்ஜின் அப்டேட். அண்ட் இந்த என்ஜின் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் கரண்ட்டாக வந்து ஃப்ரான்ஸ் நிறுவனத்தோட சாஃப்ரான் தான் லீடிங்கில் இருக்காங்க. சொல்ல முடியாது, மேபி ரோல்ஸ் ராய்ஸ் வரலாம், இல்லை அப்படின்னா அமெரிக்க நிறுவனங்கள் கூட வரலாம். அடுத்ததாக நியூக்ளியர் சப்மரீனை பார்க்கலாம் நம்ம. இந்த நியூக்ளியர் சப்மரீனை பொறுத்த வரைக்கும் எல்லாரோட கருத்து என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட் பை சைடில் ரெண்டு சப்மரீன்ஸோட இமேஜஸை பார்த்து ரெண்டு பேரோட டிசைன் ஃபிலாசபி என்ன அப்படின்றத நோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. வழக்கமாக நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கலாம், நம்ம ரொம்ப ஆண்டுகளாக ரஷ்ய ஆயுதங்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறதுனால பல நேரங்களில் சோவியத் யூனியன் ஆயுதங்களோட அந்த ரிசம்பிளன்ஸ் அப்படின்றது நம்மளோட ஆயுதங்கள்லையும் தெரியும். இண்டிஜினஸாக நம்ம ஒரு ஆயுதத்தை உருவாக்கணும் அப்படின்னா பார்க்குறதுக்கு
இல்லை அப்படின்னா சோவியத் யூனியனோட டிசைன் ஃபிலாசபியோ அது ஃபாலோ பண்ணும். வழக்கமாக எல்லா நாடுகள்லையும் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் இது. ஆனால் இந்த சம்மரின் டிசைனில் மட்டும் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது. ரஷ்யன் சம்மரின் அப்படின்றது அதோட அப்ரோச்சுன்றதே டோட்டலி வேறையாக இருக்குது. அதாவது ரஷ்யர்களை பொறுத்த வரைக்கும் என்ஹான்ஸ்டு மென்யூரபிலிட்டி, டக்குன்னு தண்ணிக்கு மேலே வரணும், டக்குன்னு தண்ணி கீழே போகணும், லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லி தண்ணிக்குள்ளே அவங்களோட போர் விமானங்கள் மாதிரி அது போகணும். அதே சமயம் அந்த சம்மரினில் இருக்கக்கூடிய பிற சம்மரினை கண்டுபிடிக்கிற இல்லை பிற போர்க்கப்பல்களை கண்டுபிடிக்கிற அந்த தொழில்நுட்பம் அப்படின்றது ஹைடெக்காக இருக்கணும். இந்த ரெண்டு விஷயத்துலையும் ரஷ்யர்கள் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்தியாவோட அப்ரோச் என்ன, ஐஎன்எஸ் ஹரிஹாந்தோட அப்ரோச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசைனை பார்த்தாலே தெரியும் அதோட சைஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் லென்த்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தெரியும், பட் பிரெத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒல்லியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரஷ்யனோட சம்மரினை கம்பேர் பண்ணுறப்ப இந்தியாவோட சம்மரினில் டுவல் ஹல்லுலாம் கிடையாது, ரெண்டு ஹல்லுலாம் கிடையாது, ஒரே ஹல்லு தான். இந்த ஒரு ஹல் இருக்கிறதுனால தான் நம்மளோட சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்டு வெறும் நாலு லான்ச்சரை தான் நம்ம வச்சுருக்கோம். இப்போ இந்த நாலு லான்ச்சரு டுவல் ஹல் இல்லாததுக்கான மெயினான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் சைலன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சைலன்ஸை நம்ம முதல் ப்ரையாரிட்டியாக வச்சுருக்கோம் அப்படின்ற காரணத்தினால தான் நம்மளோட சம்மரின்ஸோட சைஸ் அப்படின்றது கம்மியாக இருக்குது. ஆப்வியஸாக நீங்கள் எந்த ஒரு வார் மெஷின் எடுத்தீங்கனாலும் அதோட சைஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது கம்மியாக டிடெக்ட் ஆகும். அதே மாதிரி தான் சம்மரின்ஸ்லேயும். ஸோ இது எதை காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்குன்னு சொந்தமாக சில முடிவுகள் எடுக்கக்கூடிய திறமை இருக்குது. வழக்கமாக நீங்கள் ஒரு இராணுவத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த இராணுவம் எந்த கண்ட்ரிக்கிட்டேருந்து ஆயுதம் வாங்குதோ அந்த கண்ட்ரியோட அதே ஆயுதத்தை எடுத்து மாடிஃபை பண்ணி அவங்க நாட்டில் உருவாக்குவாங்க. உதாரணத்துக்கு F-16 போர் விமானத்தை மிட்சுபிஷி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாப்பனீஸ் நிறுவனம் உருவாக்கிக்கிட்டு இருக்கு, இது நிறைய பேருக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் கொரியா இப்போ ரீசெண்டாக ஒரு போர் விமானத்தை வெளியிட்டாங்க பார்த்தீங்களா, 5th generation மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு 4.5 generation ஏர்க்ராஃப்ட். நான் வந்து தரக்குறையாக பேசுறேன் நினைக்காதீங்க, உண்மையிலே வந்து அது பார்க்குறதுக்கு 5th gen மாதிரி இருக்கும், பட் அது ஒரு 4.5 generation ஏர்க்ராஃப்ட். 4.5 generationாக உருவாக்கணும்னு சொல்லி தான் அவங்க மைண்டில் வச்சு இந்த ஏர்க்ராஃப்டை உருவாக்கியிருக்காங்க. ஸோ அதான் உண்மை. இந்த ஏர்க்ராஃப்டையுமே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சவுத் கொரியன்ஸ் வந்து அமெரிக்க நிறுவனத்தோட டைப் பண்ணி அமெரிக்காவோட F-22 ராப்டரோட அதே டிசைன்ஸில் இருக்கக்கூடிய சில ஃபிலாசபியை பயன்படுத்தி தான் உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அமெரிக்காவை சார்ந்து இருக்கக்கூடிய நிறையவே கண்ட்ரிஸ் அவங்களுக்கு சொந்தமாக இராணுவ தளவாடங்களை உருவாக்கணும் அப்படின்றப்ப, அந்த கண்ட்ரியிலேருந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் எடுக்கிறப்ப இந்தியா மட்டும் ஒரு தனி பாதையில் போயிருக்காங்க. அதாவது எங்களோட நிலப்பரப்பு அப்படின்றது வேறு, எங்களோட தேவைகள் அப்படின்றது வேறு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரஷ்யர்கள் மாதிரி நம்ம ஒரு பவர்ஃபுல்லான சம்மரினை உருவாக்கி அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய செலவாகும். ஸோ பட்ஜெட்லேருந்து எல்லாத்தையும் நோட் பண்ணி தான் நம்ம ஒரு தனி டிசைன் ஃபிலாசபி எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறையவே இராணுவத்தில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நம்ம ரொம்ப பெருசாக பேசணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஆமாம். ஏன்னா ரஷ்யர்கள் நினச்சாங்க அப்படின்னா, நம்ம நினச்சோம் அப்படின்னா ரஷ்யர்கள்கிட்ட இருந்து ஒரு எக்ஸாக்ட் சம்மரினோட அந்த ப்ளூ பிரிண்ட்டை கூட வாங்க முடியும். அந்தளவுக்கு நம்ம நட்பாக இருக்கோம் ரஷ்யா கூட. பட் இருந்தாலும் நம்ம இப்படி ஒரு தனி டிசைன் ஃபிலாசபி எடுத்திருக்கோம் அப்படின்றப்ப அது வந்து நம்மளோட திறமையை தான் காட்டுது. இது ஒரு நல்ல விஷயம். ஸோ இன்றைக்கான காணொலியில் நான் சொன்ன தகவல்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல பதிவிடுங்க. அண்ட் இது போல பல தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதே போருங்க. நல்ல சமுதாயத்தை வணக்கம்.